தளபதி விஜய் நடிச்ச பீஸ்ட் படத்துல இருக்கிற அரபிக்குத்து பாட்டுக்கு யாராவது டான்ஸ் ஆடாதவங்க இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் பல பேரும் இதுக்கு ஒரு ஆட்டம் போட்டு சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வகையில தான் ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனா ஒரு சம் ஆட்டம் போட்டு சோஷியல் மீடியால இப்போ அந்த ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. தளபதி விஜயோட நடிப்புல நெல்சனோட டிரெக்ஷன்ல அனிருத்தோட மியூசிக்ல உருவான இந்த படம் ஏப்ரல் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த நிலையில தான் பல பேரும் இந்த ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இப்போது இந்த நிலையில தான் நம்ம ராஷ்மிகா மந்தனாவும் பிரபல நடிகரான வருண் தேவோட ஒரு பாட்டு போட்டு ஆடிருக்காங்க. அது என்ன பாட்டுன்னு தெரியுமா? நம்ம அரபிக்குத்து பாட்டு தாங்க. அதுவும் வருண் தான் அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் இந்த ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் இந்த ஒரு ஆட்டத்தை போட்டிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ஷூட்டிங் அப்படின்றது இன்ன வரை கன்ஃபார்ம் ஆகலை. இதுவரை இந்த பாட்டு வந்துட்டு யூடியூப்பில் 150 மில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு. அதுவும் இந்த பாட்டை சிவ கார்த்திகேயனோட லிரிக்ஸில் நம்ம அனிருத்தும் ஜொனிட்டா காந்தியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாடியிருக்காங்க. இப்போது இந்த ஒரு பாட்டு தான் ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அதுவும் இதனுடைய செகண்ட் சிங்கிள் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது தளபதி 66 படத்துக்கு நம்ம தளபதிக்கு ஜோடியாக நம்ம ராஷ்மிகா நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சுல. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரை கன்ஃபார்ம் ஆகலை. பட் சீக்கிரமாகவே கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் சொல்லிட்டுருக்காங்க. அதுவும் விஜயோட 66 படத்தை தெலுங்கு டிரெக்டர் வம்சி பைடிப்பள்ளி தான் டிரெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் டோலிவுட்டை சேர்ந்த ஒரு ப்ரொடியூசர் தில்ராஜு இருக்காருல்ல, அவரு தான் வந்துட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற நியூஸும் இருக்குது. இந்த ஒரு பாட்டை நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க அண்ட் ராஷ்மிகாவோட ஆட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நியூஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.